ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் டாட்ஸ் மீடியாவின் பொன்னியின் செல்வன் கொண்டாட்டம் இணைந்து வழங்குவோர் எம்ஆர்எல் ரியாலிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட். எக்ஸ்பீரியன்ஸ் 10 டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் ஃபார் ஈஸி இஎம்ஐ ஆஃப் ரூபீஸ் 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. எம்ஆர்எல் ரியாலிட்டி நிறுவனத்தின் பிரீமியம் விலா பிளாட்ஸ் ஐஎஸ்ஓ 9001:2015 தர சான்றிதழ் பெற்ற வீட்டுமனைகள் ஓஎம்ஆரில் 80% வீட்டுமனைகள் விற்பனையாகிவிட்டன. தொடர்புக்கு 9962888888 குறைந்த மனைகளை உள்ளன முன்பதிவுக்கு முன்னர். டாட்ஸ் மீடியா வணக்கம். இது டாட்ஸ் சினிமா நிகழ்ச்சி. நடிகர்கள் கார்த்தி, ஜெயம் ரவி, விக்ரம், சரத்குமார், பார்த்திபன், பிரகாஷ் ராஜ், பிரபு, விக்ரம் பிரபு. நடிகைகள் ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமின்னு தமிழ் நட்சத்திரங்கள் மொத்தமாக இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் ஜொலிக்கிறாங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் மணிரத்னம் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்துள்ள திரைப்படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த படத்தில் வந்தியத்தேவனா கார்த்தி அவர்கள் வந்து வர்றாரு. ஆதித்ய கரிகாலன், குந்தவை, நந்தினி இவர்கள் சொல்கிற கட்டளையை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு தூதுவராக இந்த படத்தில் வந்து வர்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி தான் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அவரை மையப்படுத்தி தான் இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் நகருது. ஆதித்த கரிகாலனா விக்ரம் அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அசால்ட்டாக பிரித்து மேஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வர்ற காட்சிகள் வந்து அவ்வளோ அழுத்தமாக அந்த கேரக்டராகவே அப்படியே உள்வாங்கி பயங்கரமாக நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி மற்றும் கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் ஒரு சந்திக்கிற ஒரு சீன் வந்து வரும். அது வந்து இலங்கையில் நடக்கிற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த சீனில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபைட்டு வச்சுட்டு ஒரு டைலாக்கை வந்து கார்த்தி சொல்லுவார் பாருங்க பா. உண்மையாலுமே அந்த சீன் வந்து ஒரு மிரட்டான ஒரு காட்சி. ஏன்னா ரெண்டு பேரும் ஜெயம் ரவியும் சரி கார்த்தியும் சரி அப்படி போட்டு போட்டு நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் கதாபாத்திரம், அதாவது அருள்மொழிவர்மன் கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு பிரித்து மேஞ்சிருக்கிறாரு அதில். அது மட்டும் இல்லாமல் கார்த்தி கூட அந்த ஃபைட் சீன் சொன்னேன் இல்லையா, சான்ஸே இல்லை. அது நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்களே அந்த ஃபீலை வந்து உணர்வீங்க. அடுத்து இங்கே யாரை நான் குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஐஸ்வர்யா ராய். அவருடைய நடிப்பு இருக்குது பாருங்க பா. உண்மையாலுமே அவருக்கு வந்து ஒரு 45+ வயசு அப்படின்னு நீங்கள் சொன்னால் நம்பவே முடியாது. நாங்களும் நம்ப மாட்டோம், நீங்களும் நம்ப மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்கள். அந்த வந்தியத்தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு காட்சி இருக்கும், அதில் பார்ப்பாங்க பாருங்கள் பா. உண்மையாலுமே மயங்கிட்டோம் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படி அவங்க பவராக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குந்தவை, யார் குந்தவை அப்படின்னா த்ரிஷா, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சோழ பேரரசனுடைய ஒரு இளவரசியாக தனக்குண்டான பங்கை வந்து பயங்கரமாக பிரித்து மேஞ்சிருக்காங்க. அவங்க வந்து வந்தியத்தேவன்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து அரசர்களாக இருக்காங்க. அந்த ஆண்களுடைய அரசாங்கத்தை மீறி பெண்களும் எப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து இந்த காலத்தில் எல்லார் வீட்டிலையுமே நம்ம நண்பர்களுக்கு, அப்பாவுக்கு, அண்ணன்களுக்கு, நமக்கு எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சகோதரிகளாக அம்மாவா, அண்ணியா, அக்காவா, இது மாதிரி பல உறவு முறைகளை வந்திருக்காங்க. அவங்களாம் நிறையா டைமில் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, நீங்கள் இந்த விஷயத்த கரெக்டாக பண்ணுங்கள், இது கொஞ்சம் சரியாக பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு அட்வைஸை வந்து பார்த்திங்கன்னா அப்போவே இது மாதிரிலாம் சோழ பேரரசில் இருந்திருக்கு. அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் சோழ பேரரசனுடைய இளவரசிகளும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஆழ்வார்க்கடியான் கேரக்டரில் ஜெயராம் அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாரு. இவர் வர்ற காட்சிகள் நமக்கு வந்து பயங்கரமாக ஒரு சிரிப்பு மூட்டுது. ஏன்னா படம் முழுக்க இவர் ஆங்காங்கே சொல்கிற இந்த விஷயங்கள், வந்தியத்தேவன் கூட பேசுகிற காட்சிகளாக இருக்கட்டும், நமக்கு வந்து உண்மையாலுமே ஒரு சிரிப்பலை வந்து ஏற்படுத்துது. பெரிய பழுவேட்டரையரா வயதான நபரா சரத்குமார் இதிலிருந்து நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா அவர்களுக்கு கணவனாக நடிச்சிருக்கிறாரு. இவர்களுக்குள்ளான அந்த உரையாடல் வந்து அந்த கண்ணிலேயே வந்து வெளிப்படுத்துகிற சீன்லாம் வந்து உண்மையாலுமே பிரமிக்க வைக்கிதுங்க. ஏன்னா ஒரு காதலை வெளிப்படுத்தும் விதமாக தன் கணவன் தன்கிட்ட வரும்போது ஒரு நெருக்கமாக வர்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஐஸ்வர்யா ராய் உள்வாங்கி அதை கண்ணு மூலியமாக வெளிப்படுத்துகிற விஷயம் வந்து ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. அது உண்மையாலுமே பயங்கரமாக இருக்குது. அவங்க வந்து இந்த நகையை கழட்டி விடுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி நிற்கிறதா இருக்கட்டும், இந்த காட்சிகள்லாம் உண்மையாலுமே ஒரு சூப்பராக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. சின்ன பழுவேட்டையராயரா பார்த்திபன் அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாரு. இவருடைய நடிப்பும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமானது இல்லை. இவரும் தன்னுடைய பங்கை சிறப்பாக வெளிப்படுத்தணும்னு சும்மா அசால்ட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பொன்னியின் செல்வன் நாவலை பலர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் எடுத்தே தீரணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு கட்டி ஒரு கங்காணம் கட்டி இருந்தாங்க. அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தை எப்படியாவது நம்ம எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவருடைய கனவு படமாகவே எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது. அவரே கூட ஒரு முறை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எம்ஜிஆர்னால் இந்த நாவலை வந்து படமாக ஆக்க முடியல. அதன் பிறகு
ரஜினி அவர்கள் வந்து அந்த வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். கமல் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் இந்த பொன்னியின் செல்வன் நாவலை படமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசைப்பட்டாங்க. பட் அவங்களாலேயே முடியல. அவங்களால முடியாத இயக்குனர் மணிரத்னம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திரையுலகில் சாத்தியப்படுத்தியிருக்கிறார். இந்த படத்தோட பெரிய பலம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்ட் டைரக்ஷனையும் சினிமாட்டோகிராஃபியும் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போதே அது உங்களுக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் டைரக்ஷனுக்கு அந்த செட்டு ஒர்க் இருக்குது பாருங்கள், பா உண்மையாலுமேங்க ஒரு வியக்கக்கூடிய அளவில். எந்த விதத்துலையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தத்ரூபமாக வச்சது அப்படின்னு நீங்கள் சொல்லிடவே முடியாது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாரு ஆர்ட் டைரக்டர் தோட்டாதரணி. அவருக்கு உண்மையாலுமே ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி ஒரு படத்தில் இப்படி ஒரு செட்டு வந்து ஒரு பிரம்மாண்டமாக எதுக்கு தேவையோ கதைக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அவருடைய ஆர்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் மிகப்பெரிய பலம். இந்த படத்துக்காக நிச்சயம் அவர் வந்து விருது வாங்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒளிப்பதிவு சொன்னேன் இல்லையா, ஒளிப்பதிவு ரவிவர்மன் அடரடா சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. ஹாலிவுட் படங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம், ஒரு வார் சீன் வரும், இது சில போர்க்காட்சிகள்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க சில சீன்ஸ்லாம் போகும் இல்லையா. அது மாதிரியான சில சீன்ஸ்லாம் சொல் அப்படி இருக்குது. ஏன்னா அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுக்குவீங்க இது ஒரு ஹாலிவுட் தரத்தில் ஒரு சினிமாடோகிராஃபி எப்படி பண்ணால் அப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு ஒளிப்பதிவை இந்த படத்தில் ரவிவர்மன் தன்னுடைய பங்கை சூப்பராக வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த படத்தோட வசனத்தை ஜெயமோகன் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு அவருடைய வசனங்கள் வந்து மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். ஏன்னா செந்தமிழ் நடையில் இருக்கும் பழங்காலத்தில் அந்த சொல்லாடல் எல்லாமே அது எல்லாமே கொஞ்சம் ஓரளவு இது பண்ணி சுருக்கமாக மக்களுக்கும் எளிதில் புரியும் வகையில் ஒரு சரியான ஒரு உரையாடலை இந்த படத்தில் அவர் தன்னுடைய பங்கை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. டைரக்டர் மணிரத்னத்துக்கு சீன் பை சீனா இது என்ன சீனா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டைலாக்கை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தருக்கும் பேசக்கூடிய டைலாகை சிறப்பாக பேசணும், சிறப்பாக இது வந்து ஆடியன்ஸ்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வரணும்னு சொல்லி ரொம்பவே மெனக்கிட்டு இருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஏன்னா ஜெயமோகன் குறைஞ்சது ஒரு 10 தடவைக்கு மேலேயாவது இந்த புத்தகத்தை வந்து படிச்சிருப்பார். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா முழுமையாக அமரர் கல்கியோடைய நாவலான பொன்னியின் செல்வனை படித்த பிறகு தான் அதை முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு எந்த இடத்துல இந்தந்த டைலாக் தேவையோ அதை மட்டுமே கரெக்டாக சுருக்கமாக கொடுத்துருக்கிறாரு ஜெயமோகன். இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் லொக்கேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணதன் காரணமாக சில இடங்களில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே சில இடங்கள் இருக்கிறத வந்து நம்ம தெரியுது சில காடுகள்லாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் கடந்த காலத்துக்கு நம்ம போக முடியாத ஒரு ஃபீல் வந்து அங்கங்கே இருக்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாது. இதை கொஞ்சம் வந்து மணிரத்னம் அவர்கள் வந்து சரி பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்னும் இந்த படம் வந்து பயங்கர பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் டைரக்டர் மணிரத்னம் அவர்களுக்கு உண்மையாலுமே நம்ம வந்து ஒரு பாராட்ட தெரிவிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் எடுக்க முடியாத, சிவாஜி கணேசன் எடுக்க முடியாத, கமல் எடுக்க முடியாத இவர் வந்து சாத்தியப்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய ஒரு நாவலில் மிகப்பெரிய புகழ்பெற்ற நாவலான பொன்னியின் செல்வனை திரைப்படமாக்கி அது உலகத்தமிழர் அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு திரை விருந்த வச்சுருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாகுபலி வந்து தெலுங்கில் வந்தப்போ அதை வந்து உலகம் முழுக்கவே கொண்டாடினாங்க. பட் இருந்தாலும் இது மாதிரியான ஒரு படத்தை வந்து தமிழில் எடுக்க எந்த இயக்குனர் முன் வருவார் அப்படிங்கிற மாதிரியான டாக்லாம் போயிட்டுருக்கும்போது அதை நான் சாத்தியப்படுத்துகிறேன் அப்படிங்கிற அந்த கட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்மையாலுமே மணிரத்னம் அவர்களுக்கு நம்ம பாராட்டி ஆகணும். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு சூப்பராகவே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. மணி சார் என்ன கேட்டிருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான சீன்ஸுக்கு சூப்பராக பிஜிஎம் மியூசிக் எல்லா பாட்டுக்குமே வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது இசையை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் இப்போ வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாகுபலியா பொன்னியின் செல்வனா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாகுபலி கதைக்களம் அப்படிங்கிறது வேறு, ஏன்னா அதனுடைய ஒரிஜினல் ஸ்கிரிப்டுங்கிறது சிவகாமியின் சமதம் அப்படிங்கிற கதையிலேருந்து தான் பாதி இது போணுச்சு. அதே மாதிரி பொன்னியின் செல்வனில் பாதி கதையை வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த போர்க்காட்சிகள் இது எல்லாமே ராஜமௌலி அதில் கொண்டு போய் வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சில வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொன்னாங்க. பட் இந்த படம் முழுக்க முழுக்க தமிழ் நாவலான பொன்னியின் செல்வன்லேருந்து அப்படியே இந்த கதையை வந்து படமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்காங்க. ஸோ நிச்சயம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்த மணிரத்னம் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இது போன்ற பல நாவல்களில் தமிழ் திரைப்பட இயக்குநர்களும் படமாக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸோட விருப்பமாகவும் இருக்குது. இது மாதிரியான படங்கள் மேலும் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். இந்த பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஒரு படம், நிச்சயமாக நீங்கள் தியேட்டரில் போய் ரசிங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டையும் நம்ம வந்து வரவேற்று கொண்டாடுவோம். மீண்டும் ஒரு முக்கியமான திரைவிமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கீத் குகன். நன்றி, வணக்கம்.